நீங்கள் எல்லாருமே பெண்கள் மட்டும் படிக்கும் ஸ்கூலை பார்த்துருப்பீங்க, காலேஜை பார்த்துருப்பீங்க, ஆனால் பெண்கள் மட்டும் வாழும் கிராமத்தை பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க, அந்த கிராமத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கென்யாவில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் சம்புரு என்ற பழங்குடி மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த கிராமத்தை பிரிட்டிஷ் ராணுவம் ஆதிக்கம் செய்து வந்தது. பிரிட்டிஷ் ராணுவத்தில் இருந்த வீரர்களும் அதே பகுதியில் இருந்த ஆண்களும் அங்கிருந்த பெண்களை பாலியல் தொல்லைகளை செய்தும் அடித்தும் துன்புறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம குழந்தை திருமணம், பெண் உறுப்பு சிதைப்பு, பாலியல் வன்கொடுமை என பல்வேறு பிரச்சனைகளில் அங்கிருந்த பெண்கள் வாழ்ந்து வந்திருக்காங்க. இவர்களை போல ரெபேக்கா லூலோசோலி பிரிட்டிஷ் ராணுவத்தால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். அவர் இனி ஒரு நிமிடம் கூட இந்த கிராமத்தில் இருக்கக்கூடாதுன்னு ரெபேக்கா முடிவெடுத்து தன்னை போன்று பாதிக்கப்பட்ட பெண்களை ஒன்று திரட்டி கிராமத்தை விட்டே வெளியேறினார். உமோஜா என்ற பெயரில் ஒரு பெண்கள் மட்டும் வாழும் கிராமத்தை உருவாக்கினார். கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், கணவரால் துன்புறுத்தப்பட்ட பெண்கள் மற்றும் பாலியல் தொல்லைகளிலிருந்து தப்பிக்கும் பெண்களுக்கு இந்த கிராமம் ஒரு பாதுகாப்பான இடமாக கருதப்பட்டது. மேலும் இந்த கிராமத்தில் ஆண்கள் உள்ளே வர முழுவதுமாக தடை செய்தார். இங்கிருக்கும் பெண்கள் தங்கள் வருமானத்திற்காக பழங்குடி மக்களின் உணவுகளை சமைத்தும் பாரம்பரிய நகைகளை செய்து இந்த கிராமத்திற்கு வருகை தரும் பெண் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளை செய்து கொடுத்தும் அதிலிருந்து கிடைக்கும் பணத்தையே தங்கள் வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். கல்வி மட்டும்தான் தங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையை மேம்படுத்தும் நோக்கத்தில் ரெபேக்கா அதே கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டியிருக்கிறார். உமோஜா கிராமத்தை சுற்றியுள்ள மாணவர்களும் இங்கு வந்து படிக்கிறார்கள். இதில் படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் பெண்களை மதிக்கும் சமூகமாக ஏற்படுத்துவதே ரெபேக்கா அவர்களின் ஆசையாக உள்ளது. இப்ப இருக்கிற சமுதாயத்தில் பெண்கள் மட்டும் வாழும் இந்த கிராமமானது பெண் உரிமைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வெளிச்சமாக கருதப்படுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.